வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஹெர்பல் ப்ராடக்டை எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னென்ன மிஷின்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பர்பஸில் ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க, எப்படிலாம் தேவைப்படுது, என்ன மாதிரிலாம் டைப்பில் இது பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன மிஷின், என்னென்ன பர்பஸ், என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணோம், என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்றதை நான் ஃபுல் டீட்டெயில்ஸோடு சொல்கிறேன். இது வந்து சும்மா இன்ட்ரோவில் உள்ள போகுது. ஸோ இதை வச்சு எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கலாம், ப்ளஸ் வந்து இது என்ன மாதிரிலாம் தேவைப்படுது, எவ்வளோ ஈபி ஆகுது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாக சொல்கிறேன். இது ஹெர்பல் சம்மந்தமான ஹெல்த் மிக்ஸு, மால்ட்டு, க்ரீன் டீ, ஹெர்பல் டீ, இந்த மாதிரியான ப்ராடக்ட் நிறையா, மோர் தென் 200 ப்ராடக்ட் மேலே வச்சுருக்காங்க. இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா மதுரையில் தனலக்ஷ்மி ஃபுட்ஸ்னு சொல்லி. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ பேக் சீனியர்ஸ் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஒரு வேயர் மிஷின். ஒரு கம்பெனியில ஒரு 5-6 மிஷின் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மிஷினையும் வந்து அது என்ன யூசேஜ், எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படின்ற என்ன பர்பஸ்ன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். டெமோ இது கீழே வர வீடியோவில், ஒவ்வொரு வீடியோலயும் அந்த சிங்கிள் வீடியோவில் டெமோ பர்பஸ் போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரானல் ஸ்பில்லிங் மிஷின். இது 2 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் கடுகு, மிளகு, சீரகம், மசாலா ஐட்டம், பவுடர் ஐட்டம், இந்த மாதிரி பெருங்காய பவுடர், இந்த மாதிரி பவுடர் பிளஸ் வந்து கிரானல்ஸ் பயிர் ஐட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம எடை போட்டு கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 கிலோ கெப்பாசிட்டி பிடிக்கும். இதோட வோல்டேஜ் சப்ளை பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸு ப்ளஸ் வந்து பர் மினிட்டுக்கு வந்து 35 பீஸ் வந்து வெயிட் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வெயிட்லாம் வேணாம். 2 கிலோலாம் அப்புறம் இடம் போட்டுப்பாங்களா, இல்லை 3 கிலோ 11 கிலோ வருது அந்த பாக்ஸோட பேக் பண்ணுறோம். ஆமாம், இடம் போட்டோம்னா பொரியலோட தானே. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பல்வரைசரு. இந்த பல்வரைசரில் எங்கள்கிட்ட 4 டைப் இருக்குது. 2 HP, 3 HP, 5 HP, 10 HP, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இது SS பாடியில் இருக்குது, MS பாடியில் இருக்குது, பல குளோரியா டைப் பல்வரைசர் இருக்குது, அம்மா டைப் பல்வரைசர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு SS 2 HP பல்வரைசரு. கோதுமை, ரவை, மைதா, மசாலா, மல்லி இந்த மாதிரி அரைச்சி பவுடராக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தானியங்களை இந்த மாதிரி மிஷினை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வந்து 25-30 கிலோ வந்து அரைச்சி கொடுக்கும். சிங்கிள் பேஸர் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து காம்போட்டாக ஹேண்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பேலன்சிங் மிஷின். 2 கிராம்ல இருந்து 5 கிலோ பவுச் வரைக்கும் நம்ம பாட்டம் சீல் பண்ணிக்கலாம். இதில் ஹைட்ராலிக் டைப் இருக்கு, நம்ம டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டரு, காய்கறிகளை கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு என்னென்ன சைஸ்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அந்த இதில் வந்து வெஜிடபிள் காய்கறிகளை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மணிக்கு வந்து ஒரு 200 கிலோ அரைக்கலாம், கட் பண்ணலாம். இது வந்து மிக்சி, கமர்ஷியல் மிக்சி, 1.5 HP, 2 நிமிஷத்தில் 3 கிலோ, 4 கிலோ அந்த மாதிரி அரைச்சிடலாம். 12 செகண்ட், 16 செகண்ட்லேயே 1 கிலோ, 1.5 கிலோ வந்து உங்களுக்கு வந்து அரைச்சி கொடுத்துரும். இது வந்து கமர்ஷியல் மிக்சி. இதுலேயும் நம்மக்கிட்ட 2 லிட்டரு, 5 லிட்டரு, 7 லிட்டரு டைப்பில் இருக்குது. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பல்வரைசர் டைப்பு, ப்ளூவே டைப் பல்வரைசர் டைப்பு. இது 3 HP, அதே SS பல்வரைசர் பார்த்தோம்ல அதே மாதிரி இது ப்ளூவே டைப் பல்வரைசரு. அதிலிருந்து இது வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கவும், உங்களுக்கு வேலைப்பாடு ஈஸியாக்குறதுக்காகவும் அடுத்தது 3 HP போடுறோம். MS பாடி எதுக்கு போகிறோம்னா உங்களுக்கு வந்து பவுடர் கோட்டிங்கில் போட்டு உங்களுக்கு வந்து எர்த் அதிகமாக பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கிறதுக்காக, வேலைப்பாடு ஈஸியாக இருக்கிறதுக்காக, அதே தானியங்களை அரைச்சி பவுடர் ஆக்கிறதுக்காக இந்த பல்வரைசர் பயன்படுத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லி இன்ஜெக்ட் பிரிண்ட்ரு. இதில் வந்து எக்ஸ்பிரி டேட்டு, MRP டேட்டு, பேஜ் நம்பர் இந்த மாதிரியான அடிக்கிறது பயன்படுத்துகிறோம் சார்.